இந்த எபிசோட் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா, ரொம்ப டிஃபரெண்டா, ரொம்ப திகிலா இருக்கும். அது மட்டும் இல்லாம இந்த எபிசோட்ல ரெண்டு பெரிய தலைங்க சண்டை போடுவாங்க, ஒரு செம ட்விஸ்டோட முடியும். வாங்க பாக்கலாம். வெல்கம் டு நசி ஸ்டோரிடெல்லர். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது லூசிபர் சீரிஸ் சீசன் 1 எபிசோட் 12. ஸ்டார்டிங் சீன்லயே சர்ச் ஆஃப் சாத்தான், சாத்தான் கோயில காட்டுறாங்க. ஒரு பொண்ணை கையும் காலையும் கெட்டி போட்டு படுக்க வச்சிருக்காங்க. இந்த சர்ச் ஆஃப் சாத்தான் சொல்லப்படுற இந்த சாத்தான் கோயிலுக்கு கன்னி பெண்களை லூசிபருக்கு பலி கொடுக்கறதே ஒரு வழக்கமா வச்சிருக்காங்க. ஒருத்தன் கருப்பு கலர் டிரெஸ் போட்டு கையில கத்தியோட ஒருத்த வரான். அவன் சொல்றான், சாத்தான லூசிபர் உனக்கு இந்த கன்னி பெண்ணை பலி கொடுக்கறேன் அப்படின்னு சொல்லி அவ வயிற்ற குத்துறான். அவ அலறா. இன்னொருத்தன் வந்து செத்து போனவள தூக்கி ஒரு இடத்துல வைக்கிறான். அவனோட பாடி லாங்குவேஜ் எல்லாம் பார்த்தா இவளோட லவரா தான் இருக்கணும். கொஞ்ச நேரத்துல இந்த செத்து போனவ சிரிக்கிறான். ஆக்சுவலா அவ சாகல, செத்து போன மாதிரி இந்த ரிச்சுவல் நடத்திருக்காங்க. இவன் சொல்றான், இப்ப நடந்த டிராமாவை உண்மையாக்கலாமா நம்ம லூசிபருக்காக? இவ சொல்றா, லூசிபருக்காகயா? ஆமா லூசிபருக்காக, என்ன நம்பு அப்படின்றான். அவ கண்ணை மூடிட்டு கத்தி எடுக்கிற சத்தம் கேக்கு. அவ சொல்றா, பேபி விளையாடாதரா, போதும், எனக்கு பயமா இருக்கு அப்படின்றா. அவன் இவளை உண்மையிலே குத்தி கொலை பண்ணிடுறான். கட் பண்ணா மேச காட்டுறாங்க. அவ லூசிபர் மேல ஒரு கத்தியை தூக்கி போடுறான். அந்த கத்தி அவர் மேல பட்டாலும் எதுவுமே ஆகல அவருக்கு. அவர் சொல்றாரு, அப்ப கத்தினால என்ன ஒண்ணும் பண்ண முடியாது, சரி இப்ப காப்பர தூக்கி போடு அப்படின்றாரு. மேஸ் இங்க சொல்றா, உன்னோட பெரிய வீக்னஸ் கிரெடிட் க்ளோய் தான், அவளை கூட்டிட்டு வா, நான் அவன் மேல இந்த கத்தியை தூக்கி போடுறேன் அப்படின்றா. அதுக்கு லூசிபர் சொல்றாரு, நீ சொல்ற உண்மைதான், கிரெடிட் க்ளோய் தான் என்னோட பெரிய வீக்னஸ், அவ கூட இருக்கும் போதுதான் நான் ரொம்ப வீக்கா ஃபீல் பண்றேன். மேஸ் அவ கையில உள்ளது தூக்கி போடுறா. அத லூசிபர் பிடிச்சிடாரு, இது என்ன எனக்கு தெரியும், இது நரகத்துல உள்ளது அப்படின்றாரு. இவர் கேக்குறாரு, இப்ப என்னோட பிரதர் எப்படி இருக்காரு, உங்க கூட சுத்திட்டு இருக்காருல்ல, ரெண்டு பேரும் நல்லா இருக்கீங்களா அப்படின்றாரு. அதுக்கு இவ சொல்றா, மூணு வாரம் ஆச்சு, நானும் ஒரு ஒன்னா தான் சுத்திட்டு அப்படின்றா. அவர்கிட்ட பாத்து நடந்துக்கோ, காரணம் இல்லாம ஒரு உங்ககிட்ட பழக மாட்டாரு அப்படின்றாரு இவரு. இவ சொல்றா, ரிட்டர்ட் க்ளோய் அனுப்புனதே அமண்டியல் தான், உன்ன மறுபடியும் ஹெல்ப் போறதுக்கு ரிட்டர்ட் க்ளோய் மூலமா உனக்கு டிஸ்டர்ப் பண்றாரு அமண்டியல் அப்படின்றா. நீனாலாம் கெஸ் பண்ணிடாத அப்படின்னு இவர் சொல்றாரு. அந்த நரகத்துல இருந்து வந்த கத்தி இருக்குல்ல, அத லூசிபர் அவகிட்ட குடுக்கறாரு, தேவைப்பட்டா பிரதர் அமண்டியல கொலை பண்ணிரு, நீ அவரை கொலை பண்ணனா நம்ம அவரை கட்டாயமா நரகத்துக்கு அமைச்சிடலாம் அப்படின்றாரு. இவளும் அந்த கத்தியை வாங்கிக்கிறா. இவங்க ரெண்டு பேர் பேசிட்டே இருக்கும்போது ரிட்டர்ட் க்ளோய் அங்க வந்துடுறா. லூசிபர், இவனால எங்க இருந்த அப்படின்னு கேக்குறா. நான் கொஞ்சம் பிஸியா இருக்கேன்னு இவர் சொல்லிடுறாரு. உன்ன மூணு வாரமா நான் தேடிட்டு இருக்கேன், உனக்கு கால் பண்ணிட்டு இருக்கேன், ஏன் நீ என்ன அவாய்ட் பண்ற அப்படின்னு கேக்குறா. இவர் சொல்றாரு, நான் எல்லா நேரத்தும் போலீஸா இருக்க முடியாது, எனக்கும் பிசினஸ் இருக்கு, நான் அந்த பிசினஸையும் பாத்துக்கணும் அப்படின்றாரு. ரிட்டர்ட் க்ளோய் சொல்றா, எனக்கு ஒரு முக்கியமான கேஸ் வந்திருக்கு, நீ இல்லாம அந்த கேஸ் என்னால ஹேண்டில் பண்ண முடியாது, கண்டுபிடிக்க முடியாது. அப்படி என்ன ஸ்பெஷல் இந்த கேஸ்ல அப்படின்னு இவர் கேக்குறாரு. அதை நீனே வந்து பாருன்னு இவர் சொல்லிடுறா. செத்து போன பேர் ரோஸ் டேவிஸ், அவளோட வயசு 19 அப்படின்னு இவர் சொல்றா. ஆனா லூசிபர் இவ கூட வரல, க்ளோயை முன்னாடி போக விட்டு ஒரு டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்றாரு. இந்த கேஸ் என்ன ரொம்ப போர் அடிக்குது, இந்த கேஸ்க்கு என்ன இன்வால்வ் ஆகுறீங்க சொல்லி இவர் கேக்குறாரு. லூசிபரை பார்த்த ஒருத்தன் சொல்றான், ஈவில் இஸ் ஹியர், ஈவில் இஸ் ஹியர்ன்றான். ஆக்சுவலா ஞாபகம் பண்ணி பாத்தீங்கன்னா எபிசோட் 2லயோ 3லயோ இவரும் லூசிபர் மீட் பண்ணுவாங்க. அப்ப லூசிபர் வந்து இவரோட டெவில் ஃபேஸ் ரிவீல் பண்ணுவாரு, அவன் பயந்துருவான். ரிட்டர்ட் க்ளோய், லூசிபர், டான், இந்த மூணு பேருமே அந்த பொண்ணு செத்த இடத்துக்கு வந்துடுறாங்க. இந்த கேஸ் இன்வெஸ்டிகேஷன் பண்றாங்க. லூசிபர் சொல்றாரு, இந்த கேஸ்ல என்னையே இன்வால்வ் பண்ணீங்கன்னு எனக்கு சுத்தமா புரியல அப்படின்றாரு. அந்த பொண்ணை திருப்பி போடு லூசிபர் அப்படின்னு இவ சொல்றா. செத்து போன அந்த பொண்ணை திருப்பி போடுறாரு. அவ முதுகுல ஹெயில் லூசிபர் அப்படின்னு எழுதிருக்கு, அதாவது லூசிபர் வாழ்க அப்படின்னு எழுதிருக்கு. இதை பார்த்து லூசிபருக்கு செம ஷாக். ஆக்சுவலா இது ரொம்ப தப்பு, யாரோ செஞ்ச கொலைக்கு ஏன் மேல பழிய போட்டிருக்கானுங்க, இந்த மாதிரி தவறான பாதையில போன மனிதர்கள் என்ன ரொம்ப டிஸ்டர்ப் பண்றாங்க அப்படின்றாரு. இந்த பொண்ணு சாவுக்கும் எனக்கும் சம்மந்தம் இல்ல டிட்டு க்ளோய் அப்படின்றாரு. லூசிபர் வெளியே ஒருத்த திட்டினால அவன் மறுபடியும் இந்த தியேட்டருக்குள்ள வந்துடுறான். எல்லாம் உன்னாலதான், நீ தான் டெவில், போய் சொல்றதுல நீ ஒரு ராஜா அப்படி இப்படின்னு சொல்லி லூசிபர் மேல பழி போட ஆரம்பிக்கிறான். போலீஸ் அவனை வெளியே அனுப்புறாங்க. டிட்டு க்ளோய் இந்த செத்து போட பொண்ணோட பாடியை செக் பண்றா. அவ கையில ஒரு சிம்பிள் மாதிரி இருக்கு, அதை பாக்குறா. டேன், இந்த செத்து போன பொண்ணோட அப்பாவோட வீட்டு அட்ரஸ் தான் அப்படின்னு இவ கேக்குறா. டேன் அந்த சொல்றாங்க. அப்போ ஒரு புக் ஷெல்ஃப பாக்குறாங்க, அந்த புக் ஷெல்ஃப ஓபன் பண்றாங்க, பின்னாடி ஒரு டோர் இருக்கு. இந்த மூணு பேருமே அந்த சீக்கிரட்டான இடத்துக்கு வராங்க, அங்க வந்து செக் பண்றாங்க. இந்த கிழவன் கேக்குறான், என்ன ரூம் டா இது, பார்க்கவே விசித்திரமா இருக்கு அப்படின்ற. அதுக்கு லூசிபர் சொல்றாரு, இந்த இடம் ஒரு தீய சக்தியை வணங்குற இடம், இந்த இடத்த பத்தி உங்களுக்கு தெரியுமான்னு சொல்லி டிட்டு க்ளோ இவர்கிட்ட கேக்குறா. அவர் தெரியாதுன்னு சொல்லிறாரு. அங்க ஒரு சிக்கன் குக் பண்ணாம இருக்கிறத பாக்குறாங்க, அது மேல ஃபுல்லா பிளட்டா இருக்கு. லூசிபர் சொல்றாரு, இந்த மாதிரி சிக்கனை தான் எனக்கு தான் படைக்கிறாங்க, ஆனா இதெல்லாம் எனக்கு பிடிக்காது அப்படின்றாரு. இவ அங்க ஒரு புக்க பாக்குறா, அந்த என்ன எழுதிருக்குன்னா சர்ச் ஆஃப் டார்க் பிரின்சஸ் எழுதிருக்கு. கண்டிப்பா அது ஒரு டெவில் புக்கா தான். இந்த புக்ல என்னோட லவர் கோரதன் அப்படின்னு எழுதிருக்கு. டான் க்ளோய்க்கு கால் பண்றான். செத்து போன ரோசி இருக்கால அவளோட ஃப்ரெண்டு வந்திருக்கா. அவ சொல்றா, ஒரு வாரத்துக்கு முன்னாடி ரோசிய ஒரு பையன் கூட நான் பார்த்தேன், அவன் ஆள் பார்க்கவே ஒரு மாதிரியா இருந்தான், அவன் பேரும் டிஃபரெண்டா இருந்தது, அவன் பேர் எனக்கு ஞாபகம் இல்ல அப்படின்னு சொல்றான்னு சொல்றான் அப்படின்னு இவ சொல்றா. இத டான் க்ளோய் கிட்ட சொல்றாரு. அந்த நேம் கோரதன், அந்த நேமான்னு சொல்லி கேளு அப்படின்னு சொல்லி சொல்றா. அவரும் கேக்குறாரு, ஆமா அந்த நேம் தான் சொல்லி அவ சொல்றா. அவன் தலைமுடி கருப்பா இருக்கும், டேட்டர் எல்லாம் போட்டிருப்பான்,
அப்படின்னு இவ டீடைல் சொல்றா. இந்த டீடைல்ஸ் க்ளோ கேக்குறா. மால்கம் கார் பார்க்கிங்ல வச்சு அமண்டேல் அடிக்கிறாரு. நீ ஏன் லூசிபர் கொலை பண்ணல அப்படின்னு கேக்குறாரு. நீ அவனை கொலை பண்ணலனா நான் உன்ன என்ன பண்ணுவேன்னு தெரியும்ல அப்படின்னு சொல்றாரு. லூசிபர் எல்லா விஷயத்தையும் என்கிட்ட சொல்லிட்டான். நீ ஒரு ஏஞ்சல், உன்னால யாருமே கொல்ல முடியாது, மனுஷங்களை கொலை பண்ற சக்தி உனக்கு இல்ல. அது மட்டும் இல்லாம லூசிபர் எனக்கு டெவில் காயின் கொடுத்தாரு, அதனாலதான் நான் அவரை கொலை பண்ணல. இதை விட பெஸ்டா எனக்கு வேற ஏதாச்சும் ஆஃபர் பண்ணு, நான் கண்டிப்பாக அவரை கொலை பண்றேன் அப்படின்னு சொல்றான். லூசிபர் அந்த டெவில் புக்கை படிக்கிறாரு. டிடெக்டிவ் க்ளூ, அவளுக்கு கிடைச்ச க்ளூவை அது என்ன வேர்டுன்னு சொல்லி கண்டுபிடிக்க. இது சில்லி ஃபிரிசா இல்ல ஹர்ல் ஃபிரிசா என்னன்னு தெரியல சொல்லிட்டு இருக்கா. அப்ப லூசிபருக்கு ஒரு விஷயம் தெரிய வருது. இது பில்லி ஹெர்குலஸ், இதுக்கு என்ன அர்த்தம்னா சில்ட்ரன் ஆஃப் கோட், இது லட்டின்ல இருக்கு அப்படின்னு சொல்றாரு. ஆக்சுவலா இதுக்கு என்ன மீனிங்னா சாத்தானோட குழந்தைங்களும் அர்த்தம். எதுக்கு என்ன எல்லாருமே ஆடோட கம்பேர் பண்றாங்கன்னு தெரியல அப்படின்றாரு. நீ என்ன சொல்ற எனக்கு புரியல அப்படின்றான். அதை விடு அப்படின்னு சொல்றாரு. இவர் நெட்ட சர்ச் பண்றா, சர்ச் ஆஃப் த டார்க் பிரின்ஸோட வெப்சைட்டுக்கு போயிடறா. நீங்க அந்த சைட்டுக்குள்ள வரணும்னா ஒரு பாஸ்வேர்ட் சொல்லணும் அப்படின்னு சொல்லி அந்த சைட்ட சொல்றது. அந்த சைட்ல வாட் இஸ் த கிஃப்ட் டு த டெவில்னு ஒரு க்வெஸ்சன் கேக்குது. இவங்களுக்கு முன்னாடி ஒரு ஆன்சர் கிடைத்ததுல பில்லி ஹெர்குலஸ் டைப் பண்றாங்க, அது சக்சஸ் ஆயிடுது. அவங்க இருக்க அட்ரஸ் தெரிஞ்சுக்கணும்னா நீங்க மெம்பர் ஆகணும்னு சொல்லுது. இவ்வளவு அந்த சீக்ரெட் சொசைட்டிக்கு மெம்பர் ஆயிடுறா. நான் உன்ன அந்த இடத்துல பாக்குறேன்னு சொல்லி லூசிபர் அங்கிருந்து கிளம்பிடுறாரு. எப்ப பார்த்தாலும் இவனுக்கு இதே வேலையா இருக்குன்னு சொல்லி டிடெக்டிவ் க்ளோ பாக்குறா. லூசிபர் உன்னோட பிரச்சனை என்ன, கொஞ்சம் வாரமா என்ன அவாய்ட் பண்ற, நான் உன் கூட இருந்தா நீ வீக்கா ஃபீல் பண்ற தெரியுமா, அந்த விஷயம் தான் உன்ன உறுத்துதா அப்படின்னு சொல்லி கேக்குறா. இவர் ஆமான்னு சொல்லிடுறாரு. சரி ஓகே சொல்லி அவடும் சொல்லிடுறா. ரெண்டு பேரும் ஒரு வீட்டுக்குள்ள போறாங்க. இந்த சர்ச் ஆஃப் பிரிண்ட் டார்க்னஸ் ஒரு வீடு இருக்கு இல்லையா, அந்த சாத்தான கும்புற வீடு, அந்த வீட்டுக்கு இவங்க ரெண்டு பேர் வராங்க. அங்க கதவு திறக்கிறான் ஒருத்தன். கதவு திறந்த அவன் ரெண்டு பேர்த்தையும் முறைச்சு பாக்குறான். இவன் அந்த பாஸ்வேர்டு சொல்றா, ஃபெயிலியர் கிளாஸ் அப்படின்றா. நீங்க சொன்ன பாஸ்வேர்டு கரெக்ட் தான், ஆனா இன்னைக்கு வெளியில இருந்து யாருமே நீங்க வரக்கூடாது அப்படின்னு சொல்றான். இவன் சொல்றா, வந்திருக்கிறது யாரு தெரியுமா, இவர் தான் லூசிபர், நீங்க கும்புற சாத்தான் அப்படின்னு சொல்றா. இருந்தாலும் அவன் அலோவ் பண்ண மாட்டான். ஐடி கார்டு இருக்கான்னு சொல்லி கேக்குறான். அது என்னோட கார்ல வச்சிட்டேன், ரெடிட் க்ளோய் போய் அந்த கார்ல போய் எடுத்துருவா சொல்லி இவ்வளவு அனுப்பிடுறாரு. அவளும் போறா. சடனா இவரோட டெவில் ஃபேஸ் ரிவீல் பண்றாரு. இத பார்த்து அவன் திருச்சி உள்ள ஓடுறான். ரெண்டு பேர் உள்ள வராங்க. அங்க ஒருத்தன் டெவில் வர்ஷிப் பண்றான். ரோஸ் செத்து போயிட்டா, அவளை எல்லாருமே நம்ம ஞாபகம் பண்ணிக்கலாம். சரி இப்ப சாத்தான கூப்பிடுற நேரம் வந்துருச்சு. லூசிபரே எங்கிட்ட பேசு அப்படின்னு இவங்க சொல்றான். இவங்க பண்றதெல்லாம் காமெடியா இருக்க மாதிரி ஃபீல் பண்ண லூசிபர் அங்க வந்துறாரு. இவங்க எல்லாம் பண்றது லூசிபருக்கு எரிச்சல் ஆகுது. சோ அங்க மீட்டிங் நடக்கிறதுக்கு வந்துறாரு. இவனுங்களே நான் என்ன பண்றேன் பாரு சொல்லி உள்ள வர்றாரு. நான் தான் நீங்க கும்பிடுற உண்மையான லூசிபர், நீங்க இந்த மாதிரி பண்றது எனக்கு சுத்தமா பிடிக்கல, ரொம்ப முட்டாள்தனமா இருக்கு அப்படின்றாரு. டிடெக்டிவ் க்ளோய் அங்க உள்ளவன் கையில செத்து போன ரோசி கையில இருந்த மாதிரியே அந்த சிம்பிள் இருந்ததை பாக்குறா. அவனை விசாரிக்கிறாங்க இவங்க ரெண்டு பேரும். நான் போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல இருந்து வந்திருக்கேன், நீ எங்கும் ஓட முடியாது அப்படின்றான். லூசிபர் சொல்றாரு, நீ தானே கொலை பண்ண, அதனால தான் ஓடி ஓடிறான். லூசிபர் அவரோட பவரை யூஸ் பண்ணி அவங்க கிட்ட இருந்து உண்மையை வர வைக்கிறாரு. நான் கொலை பண்ணணும், நான் கொலை பண்ணணும்னு சொல்றான். நான் ரோசியை கொலை பண்ணவனை கொலை பண்ணணும் அப்படின்றான். உன் பேர் என்னன்னு கேக்குறாங்க. என் பேர் ஓனிக்ஸ்ன்றான். ஆக்சுவலா இவங்க கெஸ் பண்ண கொலகாரம் இவன் இல்ல, நான் செத்து போன ரோசியோட ஃப்ரெண்டு, நான் அதுக்கு முன்னாடி 12 வருஷமா ஃபாதரா இருந்தேன். இந்த இடத்துக்கு அவளை கூட்டிட்டு வந்தது அவளோட பாய் ஃப்ரெண்ட் குரதன், அவன் தான் அப்படின்னு சொல்றான். அவன் ஆள் பார்க்கவே ஒரு பைத்தியக்காரமா இருந்தான், அவங்க ரொம்ப விசித்திரமானவன். இந்த மாதிரி போலியான நரபலி எல்லாம் கொடுக்க கூடாது, உண்மையிலே நரபலி கொடுக்கணும் அப்படின்னு சொல்றான் அவன். ஆக்சுவலா என் கையில இருக்கிறது ஒரு ஃபேக்கான கத்தி தான் சொல்லி அதை காட்டுறான். சோ ஒரிஜினல் டெவில் கத்தி எங்கன்னு சொல்லி கேக்குறாங்க. அது அந்த பாக்ஸ்ல இருக்கு சொல்லி காட்டுறான். அந்த பாக்ஸ் ஓபன் பண்ணா அந்த கத்தி அங்க இல்ல. குரதன் அவனோட அட்ரஸ் கொடு அப்படின்னு ஒரு நிமிஷம் தரேன் சொல்லி அவன் கிளம்புறான். அவங்க கிட்ட இருந்து அட்ரஸ் வாங்கி இவங்க ரெண்டு பேர் கிளம்புறாங்க. கட் பண்ணா மேஸ் அமண்டேல மீட் பண்றா. எனக்கு ஒரு பெரிய வேலை இருக்கு, ஒரே ஒரு வேலை, என்னோட பிரதர் லூசிபரை நரகத்துக்கு திருப்பி அனுப்பி. இந்த விஷயத்தை என்னால பண்ண முடியல, அது மட்டும் இல்லாம ரொம்ப மோசமாவும் போயிட்டு இருக்கு, நான் சாத்தான் கூட வாழ்ந்துட்டு இருக்கேன்னு சொல்றேன். அவர் இங்க மீன் பண்றது மேஸ் கூட ஒன்னா இருக்காருல, அதை மீன் பண்றாரு. நான் நிறைய பேர் கூட பழகிருக்கேன், ஆனா நீ ரொம்ப ஸ்பெஷல் அமண்டேல அப்படின்னு இவ சொல்றா. உனக்கு இங்க இருக்க பிடிக்கலனா நீ சொர்க்கத்துக்கே திருப்பி போயிரு அப்படின்றா. எந்த மூஞ்சி வச்சுட்டு நான் போவேன், கடவுள்கிட்ட நான் என்ன பதில் சொல்லுவேன் அப்படின்னு இவர் சொல்றாரு. இந்த வேலையை நான் பண்ணிதான் ஆகணும் அப்படின்னு இவர் சொல்றாரு. எனக்கு புரியுது அப்படின்னு இவ சொல்லிடுறா. கட் பண்ணா நம்ம குரசன் என்னோட
முதுகு காட்டு நான் பார்க்கணும் அப்படின்றா. என்னோட முதுகு நீ ஏன் பார்க்கணும் அப்படின்னு கேட்கறா. எனக்கு உன் மேல டவுட்டா இருக்கு. அமண்டேல அனுப்பின அடையாளம் கூட நீ இருக்கலாம், அதை ப்ரூவ் பண்ணு அப்படின்னு இவர் சொல்றாரு. இவ்வளவு முதுக காட்டுறா, அவர் நினைக்கிற மாதிரி எந்த அடையாளமும் இல்ல. இது போதுமா, உனக்கு என்ன நடக்குன்னு எனக்கு தெரியல, ஏன் இந்த மாதிரி பிஹேவ் பண்ற அப்படின்றா. அவளுக்கு ஒரு மெசேஜ் வருது. இவங்க தேடிட்டு இருக்க இந்த குறைதன் ஒரு தாள் இருக்கான்ல, அவனை கண்டுபிடிச்சிட்டான்னு ஒரு மெசேஜ் வருது. அவனோட காரை கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆக்சுவலா அந்த கார் இவனோட நேம்ல இல்ல, மைக்ன்ற நேம்ல இருந்திருக்கு. அந்த இடத்துக்கு டிடெக்டிவ் க்ளோயும் லூசிபர் வரதுக்கு முன்னாடி டானும் மால்கம் அங்க வந்து செக் பண்றாங்க. இவங்க நாலு பேருமே அங்க மீட் பண்றாங்க. இவ கேக்குறா, நீங்க தேடிங்களா ஏதாச்சும் கிடைச்சிச்சான்னு கேக்குறா. டான் சொல்றா, எதுவுமே கிடைக்கல அப்படின்றான். டிடெக்டிவ் க்ளோ கையில பிளட் விழுது. அப்படியே மேல பாக்குறாங்க, இவங்க தேடிட்டு வந்த அந்த குறைதன் செத்து கிடக்குறான். மேல அவனை கொலை பண்ணி தொங்க விட்டுருக்காங்க. அதை பண்ணது யாரு? இது செத்து போன அந்த குறைதன் இருக்கான்ல, அவங்க உடம்புலயும் ஹெய் லூசிபர் சொல்லி எழுதிருக்கு. இதை பார்த்த மால்கம், லூசிபர் இப்ப என்ன நினைக்கிற? அதுக்கு லூசிபர் சொல்றாரு, எனக்கு ரொம்ப நாள் ஆச்சு இந்த மாதிரி ரொம்ப மோசமான தீய சக்தி கிட்ட சண்டை போட்டு. இந்த கொலகாரன் அங்க பெயிண்ட் ஏதோ அடிச்சு வச்சிருக்கான். அந்த பெயிண்ட்டை க்ளோய் பாக்குறா. அதுல இருக்க வேர்ட்ஸ கண்டுபிடிக்க ட்ரை பண்றான். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அவ கண்டுபிடிக்கிறா. அங்க எழுதப்பட்ட வார்த்தை பேரு மார்னிங் ஸ்டார். திருப்பி ஒரு சாத்தானோட மெசேஜ் வந்திருக்கு அப்படின்றா. இவ சொல்றா, லூசிபருக்காக வேற யாரும் இந்த கொலையை பண்ணிருக்காங்களா? டான் சொல்றான், இது ஒருவேளை லூசிபருக்காக வேற யாரும் இந்த கொலையை கூட பண்ணிருந்திருக்கலாம், இல்லனா இந்த கொலையை லூசிபர் கூட பண்ணிருந்திருக்கலாம் அப்படின்றா. இவங்க பேசுறது கேட்டுட்டு லூசிபர் அங்க வந்துடுறாரு. என்னையா எழுக்கிறீங்க அப்படின்றாரு. உன்னோட பேர் வச்சு ஒரு சைக்கோ இங்க கொலையை பண்ணிட்டு இருக்கான். மேபி நீ வந்தது அவனுக்கு பிடிக்காம கூட இருந்திருக்கலாம். இங்க நடக்கிற குப்பைக்கு என் பேரை எழுக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி லூசிபர் சொல்றாரு. லூசிபர் சொல்றாரு, இந்த செத்து போன இந்த பசங்க இருக்காங்கல்ல, இவங்க எல்லாரும் ரொம்ப மோசமானவன் பயங்கரமானவன் ஆகலான்னு ட்ரை பண்றாங்க. ஆனா உண்மையில அவங்க எல்லாருமே இன்னசென்ட். நான் ஒன்னும் பெரிய சாத்தான் இல்ல அப்படின்னு லூசிபர் சொல்றாரு. காய்ஸ் நீங்க ரெண்டு பேரும் பேசுனது போதும் அப்படின்னு நம்ம க்ளோய் சொல்றா. டான் கிளம்பிடுறான். லூசிபர் செம கடுப்புல இருக்காரு. லூசிபர் நீ வீட்டுக்கு போ அப்படின்னு இவர் சொல்றா. என்ன கொஞ்ச நேரம் கோபமா இருக்க விடு அப்படின்னு இவர் சொல்லிடுறாரு. நானா இந்த கேஸ்ல ஒர்க் பண்ண வரல, நீ தான் கூப்பிட்ட. லூசிபர் நீ பைத்தியம் முடிச்ச மாதிரி கத்துற, கொஞ்சம் அமைதியாரி அப்படின்றா. நான் உனக்கு ஹெல்ப் தான் பண்றேன், உன்னை ப்ரொடெக்ட் பண்றேன் அப்படின்னு இவ சொல்றா. நீ என்ன ப்ரொடெக்ட் பண்றியா, நீ என்ன காப்பாத்துறியா? ஓ, ஸோ நல்லவங்க கிட்ட இருந்து என்ன காப்பாத்துறியா, இல்ல என் கிட்ட இருந்து நல்லவங்களை காப்பாத்துறீங்களான்னு கேட்டுட்டு லூசிபர் அங்க இருந்து கடுப்பா கிளம்புறாரு. லூசிபர் டாக்டர் கிளவிய பார்க்க வர்றாரு. நான் இந்த கொலையை பண்ணேன்னு டிடெக்டிவ் க்ளோய் எப்படி நம்பலாம்? என்ன அவ புரிஞ்சுப்பான்னு நினைச்சேன், ஆனா அவ என்ன புரிஞ்சுக்கல. ஆனா அவளை பத்தி எனக்கு நல்லா தெரியும். இந்த சாகா வரம் இருக்குல்ல, இந்த இம்மார்டாலிட்டி, ஏதோ ஒரு காரணத்தினால டிடெக்டிவ் க்ளோய் என் கூட இருந்தா நான் ரொம்ப வீக்கா ஃபீல் பண்றேன். மேபி இன்டிமசி இருக்கிறதுனால காரணமா இருக்கலாம்ல அப்படின்னு இவ சொல்றா. நீ இந்த மாதிரி வீக்கா ஃபீல் பண்றது உன்னை ரொம்ப பயம் கொடுத்தோம் அப்படின்றா. எனக்கு இந்த மாதிரி நடக்குதுல்ல, அதுக்கெல்லாம் யார் காரணமா இருப்பா? ஒருவேளை என்னோட டேட் கடவுளா இருக்கலாமா, இல்லனா ஏஞ்சல் அமண்டேலா இருக்கலாமா? யார் இந்த மாதிரி எல்லாம் பண்றா அப்படின்னு கேட்கிறாரு. அதை நம்ம கண்டுபிடிக்கலாம். சொன்னதாகவும் அதனால இந்த லூசிபர் அவரை அடிச்சதாகவும் சொல்றாங்க அந்த நியூஸ்ல. இவ அந்த டிவி வீடியோ பாக்குறா. அந்த ஃபாதர் இருக்கான் இல்லையா, அவன் கையில ஒரு இந்த கப்பிங்ஸ் போட்டிருக்கான்ல, கொஞ்ச நேரம் முன்னாடி அவங்க தேடின கப்பிங்ஸ் அவன் கையில போட்டிருக்கான். சோ இந்த கொலை அவன் தான் பண்ணிருப்பான்னு அவன் மேல டவுட் வருது இவங்களுக்கு. ஆக்சுவலா நம்ம தேடுறது எம் இல்ல, அது டபிள்யூ, டபிள்யூ ஃபார் வில்லியம்ஸ் அப்படின்னு சொல்றான். மால்கம் லூசிபர் பார்க்க அவன் வீட்டுக்கு வரான். ரெண்டு பேரும் சரக்கடிக்கிறாங்க. நீயே வீட்டுக்கு வந்த அப்படின்னு லூசிபர் கேக்குறாரு. நான் தான் உன்னை காப்பாத்தினேன், கீழே ஒரு பெரிய பிரச்சனை நடந்திருந்தது, நான் தான் உன்னை காப்பாத்தி இங்க கூட்டிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்றான். எனக்கு தெரியும் நீ அந்த கொலைங்கெல்லாம் நீ பண்ணலன்னு. நீ பண்ணல அப்படின்னு கேக்குறாரு லூசிபர். அப்படியே முறைக்கிறாரு. அம்மா விளையாண்ட, அம்மா ஜாலியா சரக்கடி அப்படின்னு சொல்லி இவன் சொல்றான். உன்னை நான் மதிக்கிறேன், உன்னை நான் மதிக்கிறேன்னு சொல்லி கை கட்டுறான். கை போட்டுக்கோ, இந்த போட்டுக்கோ அப்படின்றான். லூசிபர் அப்படியே முறைக்கிறாரு. உன்னோட கையில என்ன ரெட் பெயிண்ட் இருக்கு? இதே பெயிண்ட் தான் ஒரு கொலகேஸ் சம்பந்தமா அந்த இடத்துல இந்த பெயிண்ட் இருக்கிறத நாங்க பார்த்தோம். இல்ல நானும் அங்க வந்தல, அதனால தெரியாம கைப்பட்டிருக்கோம் அப்படின்னு சொல்றான். எல்லாரும் அங்க கிளவுஸ் போட்டு
இருந்தாங்க எனக்கு கண்டிப்பா டவுட் இருக்கு உன் மேல அப்படினு சொல்லி மொறைக்கிறாரு லூசிஃபர் லூசிஃபர் அப்படினு சொல்றான் என்ன கையும் கழுமா புடிச்சிட்ட அப்படினு சொல்லி சிரிக்கிறான் நீ என்கிட்ட முன்னாடியே கேட்டிருந்தா நான் உன்கிட்ட சொல்லிருப்பேன் ஆனா நீ என்கிட்ட கேட்கவே இல்ல அப்படின்றான் சோ நீதான் எல்லா கொலைக்கும் காரணம் அப்படினு லூசிஃபர் கேக்குறாரு ஆமா அவங்க எல்லாரும் ஃப்ராட் பயல்க அப்படினு சொல்றான் நான் பண்ணது உங்களுக்கு பிடிச்சிருக்கா லூசிஃபர் அப்படினு சொல்லி லூஸ் தனமா கேக்குறான் நீ சரியான மோசமானவன் அப்படினு நம்ம லூசிஃபர் சொல்றாரு நீ நானும் ஒண்ணுதானே லூசிஃபர் அப்படினு இவன் சொல்றான் நீ நானும் ஒண்ணு இல்ல லூசிஃபர் நீ டென்ஷன் ஆகாத நம்ம இந்த கொலையை வேற ஆள் மேல பழி போட்டுறலாம் இந்த தெருவுல ஒரு பாதிரியா இருக்கார் தெரியுமா உனக்கு கூட அடிக்கடி பிரச்சனை தருவாரு அவர் மேல நம்ம இந்த கேஸ போட்டுறலாம் இந்த கொலையெல்லாம் அவர் தான் பண்ணார் சொல்லி நம்ம மாத்திடலாம் ஆல்ரெடி நான் ரெண்டு மூணு க்ளூ போட்டு வச்சிட்டேன் செம்ம கடுப்பா வர்றாரு லூசிஃபர் நான் உன்ன மாதிரி தேவையில்லாம கொலை பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி இவர் சொல்றாரு லூசிஃபர் என்ன அடிக்காத இந்த கொலை நீ தான் கொடுத்த யா வச்சுக்கோ அப்படின்னு சொல்றான் மால்கம் 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 நான் உன்ன நரகத்துக்கு அனுப்ப மாட்டேன் ஆனா இப்ப உனக்கு நரகத்தை காட்டுறேன்னு சொல்லி செம்மடி அடிக்கிறாரு இவன் சடனா கண் எடுத்து அவர் சூட பாக்குறான் லூசிஃபர் அந்த கண்ணை புடிச்சு இவன் கையை மடக்கி செம்மடி அடிக்கிறாரு இப்பதான் இந்த சீன் விறுவிறுப்பா போகுது நீ அந்த சின்ன பையனை போய் அடிக்கிற நீ சரியான ஆம்பளையா இருந்தா உன்னோட ஸ்ட்ரென்த் உள்ள உன்கிட்ட மோது என்கிட்ட மோது அப்படின்னு சொல்றாரு நம்ம தல அமண்டியல் ஏற்கனவே இந்த நாள் எனக்கு ரொம்ப மோசமா போயிட்டு இருக்கு அதை ரொம்ப மோசமாக்க நீயும் வந்துட்டியா அப்படின்னு லூசிஃபர் சொல்றாரு நீ என்ன காரியம் பண்ணி வச்சிருக்க தெரியுமா என்ன மயக்க மேசை நீ அனுப்பிச்சு வச்சது நீ தானே உன்னை சும்மா விட மாட்டேன் அப்படின்றாரு இவங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டு இருக்கு மேல நைஸா மால்கம் எஸ்கேப் ஆயிடுறான் உன்னாலதான் மால்கம் உயிரோட வந்தான் அவன் இப்ப என்னென்ன காரியம் பண்றான் உனக்கு தெரியுமா பல பேரை கொண்டுட்டான் அப்படின்னு லூசிஃபர் சொல்றாரு நீ சொல்றது தப்பு எல்லாமே உன்னாலதான் எல்லாம் உன்னாலதான் லூசிஃபர் அப்படின்னு சொல்லி சம்மட் அடிக்கிறாரு ரெண்டு பேர் செம்ம சண்டை போடுறாங்க நீயே இவ்வளவு கோபமா இருக்க அப்படின்னு சொல்லி இவர் லூசிஃபர் கேக்குறாரு நீ தானே மேச அனுப்பி என்ன கொல்ல பிளான் பண்ண ஓ இதனாலதான் நீ கோபமா இருக்கியா அப்படின்னு இவர் சொல்றாரு இவங்க ரெண்டு பேரும் செம்ம சண்டை போட்டு இருக்கும் போது போதும் போதும் ஒரு குரல் கேக்குது மேஸ் அங்க வந்துடுறா உங்க ரெண்டு பேருக்கு நடக்கிற சண்டையில நான் பலிக்காடு ஆயிட்டேன் நீங்க ரெண்டு பேரும் என்ன யூஸ் பண்ணிட்டீங்க இந்தாங்க நீங்க கொடுத்த கத்தி இங்க வச்சிருக்கேன் மாத்தி மாத்தி குத்தி செத்து போங்க அப்படின்னு சொல்றா இவங்க ரெண்டு பேரும் சண்டையை நிப்பாட்டிடுறாங்க டிடிடி கிளாயும் டேனும் லக்ஸ் பார்க்கு வராங்க லூசிஃபர் ரொம்ப சோகமா சரக்கு அடிச்சிட்டு இருக்காரு நம்ம ஹீரோயின் க்ளோய் லூசிஃபர் பாக்காங்க வரா வாங்க க்ளோய் எல்லாரும் எனக்கு கஷ்டப்படுத்த மாதிரி நீங்களும் வந்து கஷ்டப்படுத்திட்டு போங்க அப்படின்னு இவர் சொல்றாரு இந்த ரோட்ல ஒரு ஃபாதரியா இருப்பார்ல அவர்கிட்ட நீ சண்டை போட்டியான்னு சொல்லி இவ கேக்குறா என்னாச்சு உன் மூஞ்செல்லாம் காயமா இருக்கு மூக்குல ரத்தம் வருது அப்படின்னு இவ கேக்க எதுல இருந்து ஆரம்பிக்கணும்னு தெரியல எனக்கும் கடவுளுக்கு நடந்த முன்னாள் ஹிஸ்டரியில இருந்து ஆரம்பிப்பா லூசிஃபர் புலம்பிட்டே இருக்காரு இவ மெதுவா அந்த இடத்த செக் பண்றா அப்ப அவளுக்கு ஒரு விஷயம் கிடைக்குது லூசிஃபர் மேல கண்ண பாயிண்ட் பண்றா போலீஸ் அங்க வந்துறாங்க கைய தூக்கு பார் விட்டு வெளியே போ லூசிஃபர் அப்படின்னு இவ சொல்றா கேமராவை கீழே காட்டுறாங்க இந்த ஃபாதரியா இருக்கான்ல அவன் குண்டு அடிபட்டு செத்து கிடக்குறான் லூசிஃபர் சொல்றாரு நான் இந்த கொலை பண்ணல லூசிஃபர் ஒழுங்கா கைய தூக்கிரு இல்லன்னா எங்களுக்கு வேற சாய்ஸ் இருக்காது அப்படின்னு சொல்றா இவ லூசிஃபர் மார்னிங் ஸ்டார் உங்களை நாங்க கைது செய்யறோம் சொல்றா இந்த எபிசோட் முடியுது.